பாரத் டெக்ஸ் 2024 என்ற மாபெரும் நான்கு நாள் ஜவுளி கண்காட்சியை பிரதமர் தில்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்தார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்கும் ஜவுளித்துறையில் ஏற்றுமதி அதிகரிக்கவும் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்த மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஜவுளி தொழிலில் ஈடுபட்டுள்ள முதலீட்டாளர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு தளமாக இது மாறியுள்ளது என்று பிரதமர் கூறினார். இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 40,000 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இதற்காக பாரத் மண்டபம் உட்பட இரு பெரும் அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியின் ஒரு பகுதியாக 65 சிந்தனை அமர்வுகளும் இடம்பெறுகின்றன. இந்த மாநாட்டில் ஜவுளி ஏற்றுமதி ஊக்குவிப்பு உள்ளிட்ட 50 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பது நாளை தெரியவரும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்த அமைச்சர் எல்முருகன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், பல்லடத்தில் நாளை நடைபெறும் பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் தெரியவரும் என்றார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டுள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், பிரதமர் நாளை பங்கேற்கும் பல்லடம் பொதுக்கூட்டம் தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாக அமையும் என்றும் அமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார். காரைக்குடி ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் ரயில் திட்டம் தொடக்க விழாவில் மக்களவை உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது பாஜகவினர் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியினரும் பாஜகவினரை எதிர்த்து கோஷம் எழுப்பியதால் இருதரப்புக்கும் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் தலையிட்டு இருதரப்பையும் சமாதானம் செய்தனர். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் ஆந்திர மாநில அரசின் முயற்சியை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தடுப்பணை கட்டப்பட்டால் பாலாறு நிரந்தர பாலைவனமாக மாறிவிடும் என்றும், இதனை தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உதகை மேட்டுப்பாளையம் மலை ரயில் எருமைகள் மீது மோதி தடம் புரண்டது. இதனால் உதகை மேட்டுப்பாளையம் உதகை குன்னூர் இடையே இயக்கப்படும் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மலை ரயில் மோதியதில் எருமை ஒன்று உயிரிழந்தது, மற்றொன்று படுகாயங்களுடன் தப்பியது. தடம் புரண்ட ரயில் பெட்டியில் பயணித்த 40 பேரும் எந்தவித காயமுமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வந்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கடந்த 2 நாட்களாக நீடித்த இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் மீனவர்களை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் முறையிட்டு மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்படுவதாக மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் இன்று மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழாவையொட்டி நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் 12 நாட்கள் விமரிசையாக நடைபெறும் இந்த கோவிலின் கொடியேற்றம் கடந்த 15 தேதி தொடங்கியது. முக்கிய திருவிழாவான 11 நாள் புதுப்பேட்டை அம்மன் தெப்பக்குளத்தில் முருகப்பெருமான் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமானுக்கு இதையொட்டி சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வீதி உலா நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலித்தார். முறைகேடு வழக்கில் மாநில அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை ஜூலை மாதத்திற்குள் முடிக்க வேண்டுமென சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி, மாநில அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டாா்.